عجبا عجبت لغفلة الإنسان قطع الحياة بعزة وأمان فكرت في الدنيا فكانت منزلا عندك بعض منازل الربان عجبا عجبت لغفلة الإنسان قطع الحياة بعزة وأمان فكرت في الدنيا فكانت منزلا عندك بعض منازل الركبان. لا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر அன்பிற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காகவும் மறுமையில் நாம் சொர்க்கத்தை பெறுவதற்கான வழியை காட்டுவதற்காகவும் திருமறை குர்ஆன் அல் குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி தந்தார். அந்த இறக்கப்பட்ட இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் அதிலும் குறிப்பாக ரமலான் மாத இறுதிப்பத்தின் ஒற்றைப்படை தினங்களை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த தினங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு பொருத்தமான பல வழிபாடுகளை விவாதத்துகளை நாம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை அனைவருக்கும் வழங்குவதில்லை. நம்மில் பல சகோதரர்கள் இதற்கு முந்தைய வருடங்களில் ஒற்றைப்படை இரவுகளை எப்படி பயன்படுத்தி அதை கழித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கடந்த கால ரமலானின் கடைசி 10 இரவுகள் உண்மையிலேயே முறையாக பயன்படுத்தப்பட்டதா என்று நீங்கள் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளை பெறுவது அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்வதை போன்று 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் அதை கூறுகிறான். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய அமைதி சக்கீனத் மலக்குமாருடைய வருகைகளெல்லாம் அந்த நாளில் இறங்கிக் கொண்டிருப்பதாக சொல்கிறோம். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதிப்பத்து வந்துவிட்டால் முழு இரவும் வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுவார்கள் என்றும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார். அவர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தினரையும் எழுப்பிவிட்டு அவர்கள் முழுக்க முழுக்க இபாதத்தை செய்ய தூண்டுவார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். நாம் ஒரே ஒரு விஷயத்தை இங்கு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த ரமலானில் இறுதி 10 இரவுகள் முழுமையான இபாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் கழிந்ததா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. முழுமையாக இரவை நாம் இபாதத்திலே கழிக்கவில்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வாய்ப்பை உங்களுக்கு தருகிறான். இந்த ரமலானிலாவது முழுக்க முழுக்க ஒற்றைப்படை இரவுகளில், குறிப்பாக ஒற்றைப்படைகளில், பொதுவாக கடைசி 10 இரவுகளில் முழுக்க நீங்கள் விழித்திருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நன்மை எதிர்பார்த்து தீமையிலிருந்து மன்னிப்பு கேட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய இரவை அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக கழிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாய்ப்பை
அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அடுத்த நம்முடைய ரமலானில் தருவானா இல்லையா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. சென்ற வருடங்கள் நம்மோடு இருந்தவர்கள் இந்த வருடம் அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டார். நாமும் இந்த வருடம் இருக்கிறோம் என்றால் அடுத்த வருடம் இருப்போமா இல்லையா என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். எனவே இல்லாததை நினைத்து நாம் கோட்டை விட்டு விட்டு இருப்பதை நாம் இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இன்னும் நாம் வாழத்தானே போகிறோம், நாம் பிறகு செய்து கொள்ளலாம் என்று பிறகு என்ற வார்த்தையை நாம் போட்டு கொண்டு இருக்கக்கூடியதை நாம் இல்லாமல் ஆக்கிவிடக்கூடாது. எனவே இருக்கக்கூடிய எந்த கட்டத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ அந்த கட்டத்தை முறையாக பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம். அந்த அடிப்படையில நாம் வரக்கூடிய இந்த ரமலானில் இறுதிப்பத்தை மிகவும் கண்ணும் கருத்துமாக நாம் செலவிடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த ரமலானில் நாம் இறுதிப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு சிறிய துஆவை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும் இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபுன்னி. யா அல்லாஹ், நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை நீ மன்னித்தருவாயாக என்ற பிரார்த்தனையை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். மன்னிப்பு என்பது ஒரு பிரதானமான ஒரு பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக நாம் மன்னிப்பு தேட வேண்டும். அதே போல இறுதிப்பத்து வந்துவிட்டால் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுழற்றி அடிக்கக்கூடிய காற்றை போன்று தர்மம் செய்வார்கள் என்று நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். ஆக நம்மால் முடிந்த அளவிற்கு என்ன முடியுமோ அதை தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்வது என்றால் இது அதிகமான பணம் படைத்த ஒரு செல்வந்தருக்கு மட்டும் உள்ளதாக நாம் பெரும்பாலும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தர்மம் என்றால் என்ன? நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நம்மால் முடிந்த அளவிற்கு தேவையுடையவர்களுக்கு கொடுப்பதுதான் தர்மம். இதற்கு அளவு கிடையாது. 100 ரியால் கொடுத்தாதான் தர்மம், 1000 ரியால் கொடுத்தாதான் தர்மம் என்று அந்த ரியால் கணக்கு கிடையாது. நம்மால் என்ன முடியுமோ அதை தர்மம் செய்ய வேண்டும். நம்மால் 1 ரியால் கொடுக்க முடியும் என்றால் அந்த 1 ரியாலையாவது கொடுத்தாக வேண்டும். நம்மளை பல தப்பு கணக்கு நாம் போறோம், நிறைய காசு இல்லை, நான் எப்படி தர்மம் செய்யறது இல்லை. உன்னால் என்ன முடியும், உன்னால் 1 ரியால் முடியுமா, அதை கொடுத்து அல்லாட்ட காப்பான். இத்த பின்னால் உலக விஷுக்கு தவறு அல்லாவிடத்துடைய அந்த அதாவது ஒரு பேரித்தமலத்தின் ஒரு பகுதியை தர்மம் செய்தாவது நரகத்தில் இருந்து உன்னை காத்துக்கொள்ள நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். என்ன முடியுமோ அதை செய்வதுதான் தர்மம். இன்னும் சொல்ல போனால் தர்மத்திலே சிறந்த தர்மம் எது தெரியுமா? நிறைய பண செல்வத்தை வைத்துக் கொண்டு அதில் ஒரு பகுதியை கஷ்டமில்லாமல் வழங்குவது சிறந்த தர்மம் இல்லை. கஷ்டம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் போது, தேவைகள் இருக்கும் போது, நாம் அதற்காக வேண்டி சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு சிறு பகுதியை அதிலிருந்து எடுப்பதுதான் சிறந்த தர்மமாக நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். தேவையுடையவர்கள் தேவையான நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வழங்குவதுதான் சிறந்த தர்மம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆனில் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது யூதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவுகான பிஹிம் ஹசாசா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தங்களுக்கு அந்த பொருளாதார தேவை இருக்கும் காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிறரை தேர்வு செய்கிறார்களே தர்மத்திற்கு என்ற இந்த நற்பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா புகழ்ந்து சொல்கிறான். எனவே நான் தேவையில்லாமல் போனதற்கு பிறகு அல்லாஹ்வுக்காக நீ கொடுப்பேன் என்றால் மனுஷன் வாழும் வரைக்கும் அவன் தேவையுடையவனாகத்தான் சாவான். மனிதன் கடைசி வரைக்கும் அவன் தேவையில்லாமல் சாவவே மாட்டான். எவ்வளவு வந்தாலும் அல்லாஹ்வுக்கு முத்து காக்கும். ஒரு மனிதனுக்கு 500 ரியால் சம்பளம் வாங்குறவனுக்கு 100 ரியால் தேவை இருக்கு, 5000 ரியால் சம்பளம் வாங்குறவனுக்கு 2000 ரியால் தேவை இருக்கு, 10000 ரியால் சம்பளம் வாங்குறவனுக்கு 5000 ரியால் தேவை இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படிதான் வச்சிருக்கான். நான் தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய பணத்திலிருந்து நான் அல்லாஹ்வுக்கு கொடுக்க போறேன் முடிவு பண்ணா அது நம்மை நாமளே ஏமாற்றி கொள்வோம். அது சாத்தியமில்லாத ஒன்று. மனிதனுடைய பிரச்சனை எல்லாம் முடிவு செய்தது பட்டதற்கு பிறகு நான் அல்லாஹ்வை நான் தொழ போறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் பள்ளிவாசல 5 நிமிஷம் என்ன 1 மணி நேரம் உட்கார்ந்து நான் குர்ஆன் ஓத போறேன் என்பதெல்லாம் நாம் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இருக்கிறோம் என்றால் இன்று என்ன நாம் சம்பாதித்தோம், இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையில இன்று நாம் இருக்கிறோம் என்றால் இன்று இருக்கக்கூடிய சூழலை வைத்து அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும், இன்று நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதில் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும், இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் இதில் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யும், இன்று இருக்கக்கூடிய ஓய்வு நேரம் இதில் அல்லாஹ்வுக்காக நாம் என்ன செய்யும். ஆக மனித
சஹாபாக்களை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய அளவிற்கு அவர்களை சோதித்தான். அல்லாஹ்வுக்காக வேண்டி அனைத்தையும் இழந்து விட்டு வந்தார்கள். இழந்து விட்டு வந்தவர்கள் மீண்டும் அதை பெற முயற்சித்தார்களா என்று பார்த்தால் வரலாறுகளே அப்படி எந்த ஒரு உதாரணத்தையும் பார்க்கவில்லை. மிகப்பெரிய வீடு, மிகப்பெரிய தொழில், சேர்த்து வைக்கப்பட்ட பொருளாதாரங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தார்கள். மதீனா வந்ததற்கு பிறகு நான் இழந்த சொத்துக்களை மீண்டும் சம்பாதிப்பான், அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்ய போகிறேன் என்றால் அந்த சிந்தனை அந்த சஹாபாக்களுக்கு வரவே இல்லை. ஏன் வரவில்லை? அவர்கள் இழந்ததை இழந்ததாகவே நினைக்கவில்லை, இதனால் வரவில்லை. அவர்கள் எதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக இழந்தார்களோ அவைகளை ஒரு இழப்பாக கருதாமல் இழந்தவைகள் தான் தனக்குரியதாக நினைத்தார்கள். எந்த ஒன்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே இழக்கவில்லை, நான் அது அனைத்தையும் வறுமைக்காக வேண்டி சேர்த்து விட்டு வைத்திருக்கிறேன் என்று அந்த சிந்தனை அவர்களுக்கு வரும்போது வாழ்க்கையில் இழந்தது அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை, அனைத்துமே கிடைத்ததுதான். நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களது வீட்டிற்கு வரும்போதுதான் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஒரு ஆட்டை அறுத்தேன், அதில் அனைத்துமே நான் கொடுத்து விட்டேன், உங்களுக்காக வேண்டி ஒரே ஒரு தொடைப்பகுதியை வைத்திருக்கிறேன், அது இருக்கிறது என்றார்கள். நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனைத்தும் இருக்கிறது இந்த ஒரு துணை பகுதியை தவிர என்றார். அவருடைய சிந்தனை தர்பியா இப்படித்தான் இருந்தது, அனைத்தும் இருக்கின்றன, எதெல்லாம் அல்லாஹ்வுக்காக நீ தர்மம் செய்தாயோ அவைகள் எல்லாம் நம்முடைய சொத்து, எதையெல்லாம் நாம் உண்டு கழிக்கின்றோமோ அது இந்த உலகத்திலேயே முடிந்துவிடக்கூடியது, எனவே நீ வைத்திருக்கக்கூடிய துணை பகுதி மட்டும்தான் நம்மிடத்தில் இல்லை, நீ தர்மம் செய்த எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிந்தனையை கொஞ்சம் மாற்ற வேண்டும். நம்முடைய உலகத்திலே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்காமல் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருப்பது இந்த பொருளாதார சிந்தனை தான். அல்லாஹ்வுக்காக வேண்டி வாரி வழங்க வேண்டும் என்றவுடனே நான் என்ன நிலையில் இருக்கிறேன் வழங்குவதற்கு என்று ஷைத்தான் நம்மிடத்திலே ஒரு செய்தியை போடுகிறான். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்றால் உன்னிடத்திலே என்ன இல்லை, நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னிடத்திலே என்ன இல்லை சிந்தித்து பார்த்தோமா? என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை பட்டியல் போட முடியுமா? இல்லாதது என்பது எனக்கு வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு பேங்க் பேலன்ஸ் இல்லை, ஊருக்கு சென்றால் தொழில் இல்லை என்ற நீங்கள் இல்லை இல்லை என்று எவ்வளவு நீங்கள் பட்டியல் போடுவீர்கள் போடுங்கள். என்ன இருக்கிறது என்பதை உங்களால் போட முடியுமா? உன்னுடைய உடல் அமைப்பை நீ போட்டால் அது போட்டு முடிக்கிற முன்னாடியே நீ செத்து போயிரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய உடல் அமைப்பை என்னென்ன எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை அவன் அவனுடைய அந்த நியமத்தை கணக்கு போடுறதுக்கு முன்னாடியே அவன் மண்ணோட மக்கி போயிடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய நியமத்துகளை கொடுத்ததற்கு பிறகு என்னிடத்தில் என்ன இருக்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி வழங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்த்து மனிதன் கேட்கிறான். இந்த சிந்தனையே ஒரு ஷைத்தானிய சிந்தனை, இந்த சிந்தனை ஒரு நயவஞ்சகருடைய சிந்தனை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்படுவதற்கான சிந்தனை அல்ல. எனவே உடலாலும் பொருளாலும் நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட முடிய வேண்டும். நாம் நம்முடைய நஃப்ஸால், நம்முடைய பொருளாதாரத்தால், நம்முடைய செயல்பாடுகளால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்திலே இருக்கிறோம். ஆக அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்பட்டு முழு இரவையும் நாம் கழிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாம் பயந்து இந்த ரமலான் மாதத்திலே நாம் தர்மங்கள் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக யாருக்கு அல்லாஹ் ஜக்காத்து கடமையை வைத்திருக்கிறானோ, ஜக்காத்து கடமை என்றால் என்ன? கோடான கோடி பணத்தை நாம் வைத்திருப்பதுதான் ஜக்காத் என்பதல்ல, 85 கிராம், 85 கிராம். இந்த 85 கிராம் என்பது நம்முடைய இந்திய பொருளாதாரத்திலே ஒரு கிராம் 2500 ரூபான்னு சொன்னா கணக்கு பண்ணி கொள்ளுங்க. இந்த அளவுக்கு ஒரு மனிதனிடத்திலே ஒரு வருட காலம் அவனுக்கு தேவைக்கு மிஞ்சி இருக்கிறது என்றால் அவன் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அவன் மேல் ஜக்காத்து கடமை. அந்த ஜக்காத்தை அவன் கொடுக்காவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நெருப்பால் அவன் சூடிடப்படுவான். தங்கத்தையும் வெள்ளியையும் ஜக்காத்து கொடுக்காமல் யார் சேமித்து வைத்திருக்கிறானோ அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதை நரக நெருப்பிலே சூடேற்றி விழாப்புறங்களிலும் முதுகிலும் ஊட்டிவிட்டு அல்லாஹ் கூறுவான்,
பதுக்கு பிமா குத்தும் தக்னிசூன், நீங்கள் தான் இவைகள் எல்லாம் உங்களுக்காக சேர்த்து வைத்தவை, அவைகள் எல்லாம் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூடு போடுவான் என்று திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்கின்றான். அதே போல பாம்பாகவும் பள்ளியாகவும் விஷ ஜந்துக்களாக கபரில் வந்து அது கொட்டி கொண்டே இருக்கும். கால்நடைகளுக்கு சக்காத்து கொடுக்கவில்லை என்றால் கடுமையான கொம்புகளோடு உன்னை அது மஹ்ஷரிலே வறுமையிலே வந்து முட்டி கொண்டே இருக்கும் என்று பலவிதமான தண்டனையை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே பொருளாதார கடமை ஜக்காத், இது ஏழைகளுக்குரிய சொத்து. அதை நீங்கள் கொடுக்காமல் வைத்திருந்தால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்களே உங்கள் கையால் அளிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு அல்லாஹ் ஜக்காத்துடைய கடமையை தந்து அதை அவர் கொடுக்கவில்லை என்றால் அந்த பொருள் மற்ற பொருளை அழிக்கும், அந்த பொருள் மற்ற பொருளுடைய வரக்கத்தை அது இல்லாமலாக்கும். அது ஒரு விஷத்தை போன்றது, அது ஒரு அழுகிய அளவை போன்றது. ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்து விட்டால் தூய்மையாகிவிடும். அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தில் ஆன்மீக சிந்தனையை நாம் வளர்ப்பதற்காக இந்த ரமலானை இபாதத்துகளை பயன்படுத்த வேண்டும். ஜக்காத் என்றால் என்ன? அது இருக்கக்கூடிய பொருளையும் தூய்மையாக்கும், உள்ளத்தையும் பணப்பைத்தியத்திலிருந்து பணப்பித்தை களையெடுக்கும். ஜக்காத் என்றாலே தூய்மைப்படுத்துவது. பொருள் காசு என்ற உடனே பிணமும் வாயை திறக்கும் என்றான். பணம் என்றாலே பணம் கூட வாயை திறக்கும். இந்த மாதிரியான இந்த சிந்தனையை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து நம்முடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்த வேண்டும். அதுபோல ஜக்காத் என்பது பொருளையும் தூய்மைப்படுத்துகிறது, மனிதனுடைய பொருளாதாரத்தை வளர்க்கிறது. 1000 ரியால் 100 ரியால் ஜக்காத்து கொடுத்தா குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறது கவுண்டிங்ல உள்ள பிரச்சனை, எண்ணிக்கையில உள்ள. ஆனால் ஆன்மீகம் என்ன தெரியுமா? 1000 ரியால் என்பதை 100 ரியால் எடுத்தா 900 ரியால் ஆகாது, அது 1000 ஆக அல்லாஹ் ஆக்குவான். இது ஆன்மீக சிந்தனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுக்காகவே நீங்க எடுத்தது குறைய போவதில்லை. அல்லாஹ் அதை திரும்பவும் தருவான். இதுதான் ஒரு மூமின், நீ மூமினா இல்லையா என்று சோதிப்பதற்காக ஒரு டெஸ்ட் அல்லாஹ் தர்றான். நீ காசு பணத்தை கொடுத்து குறையுதுன்னு பாக்குறியா அல்லது அல்லாஹ் அதை நிறைப்பான்னு பாக்குறியா? குறையுதுங்கிற சிந்தனை வந்தால் அது ஷைத்தான் தான் அவனுக்கு, அவன் நீ ஏழ்மையா போயிருவே, நீ கஷ்டத்துல ஆயிருவேங்கிற சிந்தனை ஷைத்தான் போடுவான். நான் அல்லாஹ்வுக்காக நீ கொடுத்தது அல்லாஹ் எனக்கு தருவான் நீ நினைச்சா நீ அப்போதான் மூமினாக இருக்கிறாய் என்று திருமறை குர்ஆனும் சரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னாக்கள் ஏராளமான செய்தி நமக்கு சொல்லு. எனவே நாம் அல்லாஹ்வுக்காக இந்த ஜக்காத்தை நாம கரெக்டான முறையில் நாம் கொடுத்துடணும். அதில் நாம் கொடுக்கலன்னா நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரத்தை நாமே அழித்துக் கொள்கிறோம், மறுமையிலே நாம் கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். எந்த காசு பணத்தை சேர்த்து வச்சு அல்லாஹ்வுக்காக கொடுக்காம நம்ம இறந்தோமோ அந்த ஒரு காசு ஒரு சின்ன பிட்டை கூட கபூரில் உங்களுக்கு யாரும் விட்டு வைக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பிட்டை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. ஜனாசா தூக்கிட்டு இங்கே போகும்போதே இங்கே பங்கு வைக்கக்கூடிய வேலை ஆரம்பிச்சிருக்கு. இவைகளெல்லாம் உங்களுடைய கபருக்கு உதவாது. எதெல்லாம் விட்டுட்டு போனீங்களோ அது பின்னால் வருவதற்கு உதவுமே ஒழிய நீங்கள் சேர்த்த காசு உங்களுக்கு உதவணும்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கக்கூடிய தருணத்திலேயே சக்கராத்து வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அந்த தர்மத்தை நீங்க கொடுப்பதுதான் உங்களுக்கான சொத்து. பிறகு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க அது உங்களுக்கான சொத்து இல்லை. ஏதோ நல்ல வாரிசுகள் வந்து உங்களுக்காக ஏதாச்சும் தர்மம் செஞ்சா உண்டே ஒழிய அப்படி ஒரு வாரிசு கிடைக்கவில்லை என்றால் அந்த சொத்தினால் உங்களுக்கு மறுமையில் எந்த பயனும் கிடையாது. நீங்கள் எத்தனை கோடி கோடி கோடியாக குவித்து வைத்து விட்டு சென்றாலும் சரி அடுத்தவங்களுடைய தரிக்கா விட்டுவிட்ட பொருளாக அது மாறிவிடும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். அதே போல அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மாதத்தில், இந்த ரமதான் புனித ரமதானுடைய மாதத்திலே இறுதி காலங்களிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. என்ன விஷயம் அது? நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய 10 நாம் இருக்கிறோம். இறுதி நாள் ரமதான் மாதம் முழுக்கவுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லில்லாஹி முத்தகா மினன்னார், இந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பேருக்கு நரகத்திலிருந்து விடுதலை தருகிறான். அது ஒவ்வொரு நாளிலும் ஏற்படுகிறது என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த ரமதான் மாதத்தில், ரமதானில் மனித நரகத்திலிருந்து அவன் விடுதலை அடைய வேண்டும். இந்த விடுதலை அடைவதற்காக நீ என்ன? ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நீங்க உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி பாருங்க. நீங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனதுதான் போய் இருந்தா அவங்களுக்கு தெரியும். ஒரு மனிதன் ஜெயிலில் மாட்டிக்கிட்டான், ஒரு மனிதன் ஜெயிலில் மாட்டிக்கிட்டான், அந்த ஜெயிலில் இருந்த விடுதலை அடையவே முடியாது. அது கடுமையான துன்புறுத்தக்கூடிய ஜெயில், நம்மளை மாதிரி தண்டனை கைதி இல்லை, விசாரணை கைதியாக
மாட்டி வைக்கப்பட்டவன் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டுக் கொண்டே இருப்பான், அல்லது தண்டனை கைதி என்றால் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருப்பான். இப்படி மாட்டிக்கொண்டவன் எப்போது நான் வெளியேறுவேன், எப்போது எனக்கு சுவாச காற்று இந்த சுதந்திர சுவாசம் கிடைக்கும் என்று அவன் அங்கு கதறிக்கொண்டிருப்பான். அதே போன்று அவன் அதற்காக வேண்டி முயற்சியை மேற்கொண்டு கொண்டே இருப்பான். அல்லாஹ்விடத்திலே அவன் துஆ செய்து கொண்டே இருப்பான், இந்த சிறையிலிருந்து நான் எப்படி வெளியேறப் போகிறேன், இந்த துன்பத்திலிருந்து நான் எப்படி நான் வெளியேறப் போகிறேன் என்ற ஒரு பயம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கும். நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் உடனைக்கு உடனேயே தண்டனை கொடுத்திருந்தால் நாம் இன்று உயிரோடு இப்படி இருக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனைக்கு உடனே நீங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு தண்டனை தந்தால் இந்த உலகத்திலே ஒரு புழுப்பூச்சி கூட ஒரு ஊர்ந்து செல்லக்கூடிய எந்த பிராணியும் மிஞ்சாது என்கிறான். அப்படியானால் என்ன செய்கிறான், கொஞ்சம் தவணை கொடுக்கிறான். நீ திருந்த மாட்டாயா, நீ தௌபா செய்ய மாட்டாயா, உன்னை காத்து கொள்ள மாட்டாயா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறுக சிறுக அவன் தவணை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த தவணை எதற்காக, நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதற்காக, நாம் திருந்துவதற்காக. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, நம்மிடத்தில் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருகிறான். நீங்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள், வெளியேறுவதற்காக வேண்டி ஒரு இரவுகளை நான் வைத்திருக்கிறேன், அந்த இரவுகளிலே உங்களுடைய மன்றாட்டம் எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறான். நம்மை பொறுத்தவரை நினைத்து கொண்டிருக்கிறோம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று, நம்முடைய ஏடுகள் நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்காக வேண்டி மாட்டி கிடக்கிறது. நாம் மிகப்பெரிய கண்காணிப்பின் பிடியில் இருக்கிறோம். நாம் இப்படியே மூத்தானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கவில்லை என்றால் நாம் நிரந்தர நரகத்திற்காக இழுத்துச் செல்லப்படுவோம். இன்று இந்த ரமலான் மாதத்திலே இந்த ஜெயிலில் இருந்து, இந்த நரக நெருப்பிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். அந்த கருணை மனு ஜெயிலில் இருப்பவர்களுக்கு சில நேரத்திலே கருணை மனுக்கான வாய்ப்புகள் தரப்படும். அதுபோன்று கருணை மனுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை வைத்திருக்கிறான். நீங்கள் இந்த நேரத்திலே முறையிடுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர இருக்கிறான். இந்த விடுதலையை வேற யார் விட்டு விடுகிறார்களோ, இதை யார் பயன்படுத்தவில்லையோ, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாட்டுவது மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவராக லானத்திற்குரியவராக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு ரமலான் மாதம் வந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே நாம் இந்த இரவுகளை முழுமையாக இபாதத்தில் பயன்படுத்துவது, நாம் அதிகமாக நாம் தர்மம் செய்வது, அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடுவது, நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் செஞ்ச பாவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டானோ, விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவன் அவன் கண்டிப்பாக வேதனைக்கு ஆளாக்கப்படுவான் என்றார்கள். யாரை அல்லாஹ் அவனுடைய அருளால் அனுப்பிவிட்டானோ அவன் தான் வறுமையிலே தப்பித்தானே ஒழிய, நான் செய்த நன்மைக்கு பாரமாக சொர்க்கத்தை பெறக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. ஏனென்றால் நாம் செய்த இபாதத்தில் ரொம்ப கம்மி. அல்லாஹ்வுடைய சன்மானம் மிக அலா இன்ன சிலாத் அல்லாஹில் ஹாலியா, அல்லாஹ்வுடைய சன்மானம் மிக பெரியது, மதிப்பு மிக்கது. எனவே நாம் ஒவ்வொருவருமே பாவிகளாக இருக்கிறோம். அந்த பாவத்திற்காக வேண்டிய தண்டனை நரகமாக இருக்கிறது. அந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இங்கு தருகிறான் என்றால் ஒவ்வொருவருமே எண்ணி பார்க்க வேண்டும், நான் நரகத்திலிருந்து என்னை இந்த ரமலான் மாதத்தில் விடுவித்துக் கொள்ள வேண்டும். இந்த கருணை மிக்க ரப் அவருடைய தரக்கூடிய சன்மானத்தை இந்த ரமலானில் நான் பெற வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித ரமலான் மாதத்தின் இந்த பகலிலும் இரவிலும் எத்தனை விவாதத்துகளை மார்க்கத்தில் நமக்கு சொல்கின்றானோ அத்தனையும் நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்கி வருவானாக. الصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن سار على نهجه الدين بكريه சகோதர இளைய பிரியர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தர நம்மை நோக்கி பல வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறான்.
நம்மை பொறுத்தவரை யாருமே நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு கிடையாது. உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவருமே நமக்கு கேட்டால் நீ அல்லாஹ்வுக்கு எதிரியாக போகிறாய் என்றால் நிச்சயமாக ஒரு குடிகாரன் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். நீ அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்க போகிறாய் அதுதான் உறுதி கொண்டு விட்டாயா என்றால் இல்லை என்றுதான் சொல்லுவான். அப்படியானால் மாற்றங்கள் வாழ்க்கையிலே எங்கே ஏற்படுகிறது? நாம் நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு விருப்பமாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, ஆனால் செயல்பாடுகள் எல்லாம் அதற்கு முற்றிலுமே மாற்றமாக இருக்கிறது. இந்த முரண்பாட்டிற்கான காரணத்தை இந்த ரமலான் மாதத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முரண்பாடு ஏன் ஏற்பட்டது என்றால் ஒரே ஒரு காரணம்தான், என்ன தெரியுமா? நம்முடைய எண்ணத்திற்கு தகுந்தவாறு செயலை வடிவமைப்பதில் நாம் கோட்டை விட்டு விட்டோம். நாம் நல்ல எண்ணம் உள்ளவராக இருக்கிறோம் ஆனால் தீய செயல் உள்ளவராக இருக்கிறோம். ஒரே ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை நான் வாழ்க்கையில ஏற்படுத்திட்டோம்னா இது எல்லாம் ரொம்ப சாதாரணமாக மாறிடும். என்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அதை நாம் கட்டுப்படுவதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி கொஞ்சம் நாம் மெனக்கெட வேண்டும், சிரமத்தை மேற்கொள்ள வேண்டும். சிரமத்தை மேற்கொள்ளும் போது ஷைத்தான் விடமாட்டார். ஷைத்தான் வந்து என்னப்பா நேற்று வரைக்கும் தொழிலாளர் ரமலான் மட்டும்தானப்பா தொழுத, இப்பயே திரும்ப புது பழக்கத்தை ஏற்படுத்துறேன்னு ஷைத்தான் சொல்லுவான். ஒருத்தர் ரமலான் மாசத்துல பிறகு வந்து தொழில் ஆரம்பிச்சிட்டான்னா ஷைத்தா வருவான் வந்து, ஏ நீ தான் பெருநாள் தொழுவை கூட தான் பள்ளிவாசல போக மாட்டேன்ல, அடுத்து தராவி தொழுவை தான் போவேன், இப்பயே நீ புதுசா மாறுற அப்படின்னு ஷைத்தா வந்து கேட்பான். இந்த மாதிரி படம் பார்க்க ரமலான்ல படம் பார்க்காம இருப்பான். படம் பார்க்க இந்த முன்னாள் பெருநாள் தொழுகையிலேயே செய்தான் அங்கு ஸ்டார்ட் ஆயிரு ரிமோட் எடுக்கச்சே, இப்ப நான் இதெல்லாம் பார்க்க கூடாது, ரமலான்ல ஒரு மாசம் அப்படித்தான் இருந்தேன், இனிமே நான் என்னை முரண்படுத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது நீ என்ன இவ்வளவு தூய்மையா மாறிட்ட, இப்படிலாம் நீ மாறக்கூடாத, அடுத்து அல்லாஹ் உன்னை மன்னிக்கதானே செய்வான், அடுத்து நீ உம்ராவுக்கு போய் பாவத்தை போய்க்கலாம், அடுத்து ரமலான் வந்து உன்னை நீ சரிப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு செய்தா வந்து அங்கு உட்காருவான். எப்படி உட்காருவான்? கெட்ட நண்பர் மூலமாக வருவான், குறிப்பாக உங்களுடைய மனசுல வந்து உட்காருவோம், மனதுல வந்து அந்த சிந்தனையை போடுவோம். வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுங்கிறதுக்கு ஒரு பெரிய, நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போறேன்னு ஒரு பெரிய அருவாளும் கத்தியும் அல்லது ஒரு பெரிய படை பலமெல்லாம் வச்சுலாம் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரே ஒரு சின்ன விஷயத்துலதான் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அது என்ன? எங்கு ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்தை வந்து தொடுகின்றானோ தொடக்கூடிய அந்த நேரத்திலேயே சம்மட்டியால் அடிப்பதை போன்று என்று நாம் சொல்லிவிட்டு இதை நான் செய்யக்கூடாது என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் எவ்வளவு பெரிய படை உள்ள சைத்தானாக இருந்தாலும் அவன் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இல்ல ஐபாதியல் முஹ்லசி, சைத்தான் என்னதான் வந்தாலும் சரி அல்லாஹ்வை இஹ்லாஸாக நினைத்து பார்க்கக்கூடிய எந்த ஒரு அடியானிடமும் சுல்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தவே முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை மாற்றம் செயலும் நம்முடைய எண்ணமும் செயலும் ஒன்றாக வேண்டுமானால் ஷைத்தானுடைய சிந்தனைகள் உள்ளத்தில் வரவிடாமல் நாம் தடுக்க வேண்டும். தடுக்க முடியாது, திரையெல்லாம் போட முடியாது, என்ன வரத்தான் செய்யும். என்ன வரும்போது அவர் பிள்ளைகளை ஷைத்தான் ரஜிம் என்று சொல்லி ரப்பின் பக்கம் நான் நம்முடைய சிந்தனையை திருப்பி விட்டால் நிச்சயமாக நாம் அதை காப்பாற்றி விடுவோம். பொய் சொல்ல நினைக்கிறோம், ஒரு ஏமாற்று நினைக்கிறோம், திருடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது, விபச்சாரத்திற்கான சந்தர்ப்பம் கிடைக்குது, சாராயத்திற்கான சந்தர்ப்பம் கிடைக்குது, எல்லா நேரத்திலையும் இது செஞ்சுட்டா என்ன அல்லாதான் மன்னிச்சிருவானே, இப்படிலாம் நீ பண்ணிட்டா என்ன விஷயத்தை நமக்கு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த நேரத்தில் ஒருவன் அல்லாஹ்வுக்கு பயந்து திரும்பி விட்டால் அவனை திரும்ப அந்த தவறுக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தியை ஆதிக்கத்தை அதிகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுக்கு கொடுக்கவே இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய சொல்லும் செயலும் எண்ணமும் ஒன்றாக வேண்டுமானால் அல்லாஹ்விடத்திலே நாம் முழுமையாக நாம் நெருங்க வேண்டும். அதுதான் ரமலானிலே பார்க்கிறோம், கட்டுப்பாடு. என்னதான் உணவு இருக்கிறது, பானம் இருக்கிறது, நமக்கும் தாகம் இருக்கிறது, கடுமையான நமக்கு உணவு பசி இருக்கிறது, இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவன் பார்க்கிறான் என்ன ஓட்டம், நம்ம எப்படி 12 மணி நேரம் 14 மணி நேரம் பட்டினைகளை வைக்கிறதோ அது போன்ற நம்முடைய வாழ்க்கையிலே இதே எண்ணம் தான் நிச்சயமாக வாழ்க்கை முழுக்க நம்மை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிச் செல்லும். இந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த ரமலானின் மூலம் என்ன பயிற்சி தர அல்லாஹ் நினைத்து ஏற்பாடு செய்திருக்கிறானோ அத்தனையும் நமக்கு நாம் பெற்று இம்மையிலும் வறுமையிலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக நாமும் குடும்பத்தினரும்
முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கிரதவான அஹம்துலில்லாஹ் இருக்கிறான்.